பெரிய கணினி நிறுவனங்களுக்கு காசு கொடுத்து கற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய வீட்டு தோட்டத்திலிருந்து பெரிய அப்ளிகேஷனுக்கு ஏராளமான பணத்தை கொடுத்து அந்த அறிவை பெற முடியாத மாணவர்களின் வீட்டு தோட்டத்திலிருந்து அந்த பூச்செடியிலிருந்து பூக்களை பறித்து மாலையாக கட்டி கார்க்கியின் கழுத்திலும் கலீலினுடைய கழுத்திலும் இந்த நேரத்தில் உங்களோடு நாணம் போடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்களை ஆனந்த விகடன் தேர்ந்தெடுத்தது என்பது மகிழ்ச்சி அல்ல, இவர்களை தவிர ஆனந்த விகடன் வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாதது என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். யாதமூரே யாவரும் கேளீர் என்று சொன்ன நம்முடைய கணியன் பூங்குன்றனார் ஒரு உண்மையை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார். விஞ்ஞானம் அதை நிரூபித்திருக்கிறது. எனக்கு முன்னால் இங்கே பேசிய நம்முடைய நல்லாசிரியர் திலீப் அவர்கள் அதை சுட்டிக்காட்டினார். யாதமூரே யாவரும் கேளீர் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது, அது கணினி நிரூபித்திருக்கிறது. கார்க்கிக்கும் கலீலுக்கும் இருக்கக்கூடிய அந்த குழு, கார்க்கி என்று சொன்னாலும் கலீல் என்று சொன்னாலும் இட்ஸ் ஏ டீம் ஒர்க், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்பது என்னவென்று கேட்டால், தனி உடைமையாக இருந்த கணினியை அவர்கள் பொது உடைமையாக்க போராடினார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, டெக்னாலஜின்னு சொல்றது வந்து பணக்காரன் வீட்டு நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாது. டெக்னாலஜி ஷுட் நாட் பி எ பெட் டாக் ஆஃப் தி ரிச். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் அதனுடைய எல்லையை உடைத்தார்கள். எல்லையை உடைத்து சாதாரணமானவர்களுடைய கரங்களிலே அந்த கணினியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதே அறிவு தனி மனிதர்களின் கைகளிலே இருக்கின்ற பொழுது குருகுலமாக இருந்தது. ஆனால் கணினிக்கு மாறுகின்ற பொழுது இந்த பப்ளிக் எஜுகேஷன் என்கின்ற அந்த கருத்தை இன்றைக்கு வலுப்படுத்தியிருக்கிறது கணினி. அதை பொது உடைமையாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் நம்முடைய கேபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கேபியும் இந்த கேபி என்ற பெயரையே கணினியோடு தொடர்புடையதுதான். இவர்கள் ஏன் கேபி என்று வைத்திருப்பார்கள் என்று பார்த்தால், கேபி அழைத்திருப்பார்கள் என்று பார்த்தால், எத்தனை கேபின்னு தான் நம்ம கேட்போம். அந்த மெமரியில் கேட்கும் போது எத்தனை கேபின்னு சொல்லிட்டு தான். இங்கே இருக்கிற கேபியும் நம்முடைய ஆர்ஆரும் அவர்கள் 70s இருந்த கார்க்கியும் கலீலும் போன்றவர்கள். நம்முடைய கேபி எல்லாம் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு எம்ஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவர். அவருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி டிஎஸ்பி போன்ற பதவிகள் எல்லாம் கிடைத்த நேரம் அது. கே பாலகிருஷ்ணன் என்கின்ற அந்த ஆவேசமான இளைஞன், அந்த பொது உடைமைக்கு இளைஞன், வாழ்க்கையிலே நறுமணம் தெளிக்கப்பட்ட பாதை தனக்கு முன்னால் விரிந்து கிடந்த போது ஒரு பாதை அவர் தேர்ந்தெடுத்தார். பொது உடைமை இயக்கத்திற்காக தன்னை தாரை வார்த்தார், தாரை கொடுத்தார். அதனால் தான் தமிழகத்திற்கு இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார், கேபியாக நமக்கு கிடைத்திருக்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா, அண்மையில ஒரு பெரிய இயக்குனர் கேபியினுடைய வரலாற்றை, வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதை விரைவிலே வெள்ளித்திரைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த படம் சூர்யா தான் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த படம் ஒரு கொலை வழக்கை அடிப்படையாக வைத்து அந்த படம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய ஆர்ஆர், நம்முடைய தோழர் ஆர்ஆர் இருக்கின்றார். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இன்றைய ஆர்ஆரும் இன்றைய கேபி மாதிரி தான் நம்முடைய கார்க்கியும் கலீலும் போன்றவர்கள். ஆர்ஆரை பொறுத்தவரை சொந்த ஊரிலேயே பகிஷ்காரம் செய்யப்பட்டவர். அது எதுக்காக அவர் வந்து இதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தலித் மக்களுக்காக போராடுகிறீர்கள், சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக போராடுகிறீர்கள், உங்கள் கூட இருக்கிறவன்லாம் பார்த்தா வந்து தலை காஞ்சி போனவன் தான் இருக்கிறான், எங்க பார்த்தாலும் நீங்க கோர்ட்ல இருக்கிறத விடவும் தாலுகா ஆபீஸுக்கு முன்னாடியும் ஆர்டிஓ ஆபீஸுக்கு முன்னாடியும் போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய அந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுதுதான் கணினியை நமக்கு சுலபமாக்கியிருக்கின்ற, கணினியை தமிழாக்கியிருக்கின்ற, பொது உடைமையாக்கியிருக்கின்ற கார்க்கிக்கும் கலீலுக்கும் உங்களோடும் சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.